உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தேவி, போ 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 போ. என்ன சொன்னி? ஒன்னும் இல்ல இசை. என்னாச்சுமா, என்ன யோசிக்கிற? கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கலாம்னு வந்திருக்கேன். என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள உட்காந்து பேசிக்கலாம். சரி வாங்க. வயசை வாங்க சார். என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? நாம நினைச்சது எதுவுமே நடக்கல சூர்யா, எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ஏன், இருந்த எவிடன்ஸ் எதுவும் காட்ட முடியலையா? முத்தையா நாம எதிர்பார்த்ததை விட பெரிய கிரிமினலா இருக்கான். எப்படியோ இசையோட திட்டத்தை கண்டுபிடிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் அவனுக்கு சாதகமா மாத்தி வச்சுக்கிட்டான். எதிரியோட பலம் தெரிஞ்சிருந்தோம், இதுலயும் எந்த காப்பி எடுக்காம ஒரிஜினல் மட்டும் வச்சிருந்தது உங்க தப்பு. அவன் புத்திசாலி, தப்பிச்சிட்டான். அவனை பத்தி தெரிஞ்சுதான் வேணா வேணான்னு சொன்னேன், நீங்க யாருமே கேக்கல. இப்ப இசைக்குதான் பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு என்ன அத்த பிரச்சனை? இதோ உங்களோட என் அப்பாவோட தானே நான் இருக்கேன். நீ எதுக்குமா அந்த வீட்டை விட்டு வரணும்? அது உன்னோட வீடு, உனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை வச்சுதானே அத்த அந்த வீடு எனக்கு சொந்தம். ஐயோ, உங்களோட தான் நான் அங்க இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா அங்க போவோம். என்னங்க இது, இசை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாளா? எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டா. விஜய் போகாதுன்னு சொன்னாலும் கேக்கல. எனக்கு மேல வருத்தம் தாம்மா. என்ன இருந்தாலும் அவசரப்பட்டு நானே போறேன்னு சொல்லிருக்க கூடாது. அப்பா, எல்லாமே எதிர்பார்க்காம நடந்துருச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க முன்னாடி போய் நிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்ப நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சேம்மா. நீயும் சூழ்நிலையை புரிஞ்சுக்காம வெளியே வந்துட்டியே. வந்துட்டேன்லப்பா, அத பத்தி மட்டும் பேசாம இனிமே என்ன செய்யணும்னு ஏதாவது சொல்லுங்க. அம்மா, உண்மையாவே நீ தைரியமா இருக்கியா? சுந்தர பிரிஞ்சு உன்னால தைரியமா இருக்க முடியுமா சொல்லுமா? எனக்கு தெரியுமா,
எங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நீ மட்டும் அழுதுகிட்டு தான் இருப்ப. சுந்தர் அவங்களால பாத்துக்க முடியாது, எப்படியும் அவங்களே என்கிட்ட கொண்டு வந்து விட்டுருவாங்க. சரிமா, அதாவது நீ நினைக்கிற மாதிரி நடக்கட்டும். வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. வேண்டாம்ப்பா. ஏன்? நீங்க இருக்கிற நம்பிக்கையிலதான் நான் வெளியில வந்தேன்னு விஜய் நினைச்சிட்டு இருக்காரு. அதுதானமா உண்மை? நான் இருக்கும்போது அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா நான் வந்தது என்னோட அத்தைக்காக. அத்தையோட அந்த வீட்டுக்குள்ள போற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நான் வரமாட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற? அது வரைக்கும் நீ எங்க இருப்ப? என்னைய அப்படி கேட்டுட்டீங்க? இசை எங்க கூட இங்கே இருக்கட்டுமே, நாங்க அவளை பாத்துக்க மாட்டோமா? ஆமா சார், இசை எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான். அவளை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க. என்ன ராமானுஜம், அவ தான் புரியாம பேசுறான்னா நீங்களும் சேர்ந்து பேசுறீங்க? என் பொண்ணு இந்த நிலைமையில பாக்குறதுக்கே எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இங்க வேற விட்டுட்டு போ சொல்ற. இசை, நீ இங்க இருக்க வேணாம், விஜய் கிட்டே போயிடுமா. என்னை பத்தி எதுவும் யோசிக்காத. சுந்தர பார்த்தல புள்ள எப்படி துடிச்சான்னு. அத்தை, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன நடந்தாலும் எடுத்த முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன். உங்ககிட்ட நியாயம் இருக்குன்னு நிரூபிக்காம அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். எதையாவது சொல்லி யாரும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. நீ என்ன வேணா செய்யுமா, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்காக நான் இருக்கும் போது உன்னை கஷ்டப்படவும் விட மாட்டேன். அப்பா, என் மனசுல இருக்கிறது வேறப்பா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த சூழ்நிலையில நான் உங்களோட வரமாட்டேன், புரிஞ்சுக்கோங்கப்பா. உனக்கு ஏமா இந்த கிழவ மனசு புரிய மாட்டேங்குது. இப்ப கூட உன்னோட அத்தை இருக்காங்க. எனக்கு உன்னை தவிர வேற யாருமா இருக்கா? எனக்கு வேற யார் இருக்காங்க உலகத்துல? உன்னை தவிக்க விட்டுட்டு என்னால எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? உங்க பொண்ணு கிட்ட உண்மை இருக்கு, போராடி ஜெயிக்கிற தைரியம் இருக்குன்னு நீங்க நம்பினா என்னை விட்டுட்டு நீங்க தனியா தான் இருக்கணும். சார், இசை சொல்றதும் சரிதானே. அப்பா இருக்கிற தைரியத்துல தான் எல்லாரையும் எதிர்த்து பேசிட்டு போனான்ட்டு அவங்க நினைப்பாங்க இல்லையா? ஆமா அங்கிள்,